இல்லை அது எனக்கு தெரியல. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து ரஜினி மாதிரியான ஒரு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒப்பற்ற கலைஞர். அது நாங்கள்லாம் அவருடைய ரசிகர்களிருந்து வந்தவர்கள் தான். இந்த அரசியல் சூழலை எங்களிலும் அவர் உன்னிப்பாக கவனித்துத்தான் இருப்பார். அவருக்கு நிறைய ஆலோசகர்கள் உண்டு. இது ரொம்ப ஒரு மோசமான ஆட்டமாக இருக்குது. இதில் வந்து அவர் வந்து நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இது செய்கிறது சரியாக இருக்காது. அவரை இறக்கி விடுகிறவர்களே நாளைக்கு அவரை இழிவாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விமர்சனங்களை தாங்க முடியாது அவரால். ஏன்னா புகழ்ச்சியவே பார்த்துக்கிட்டோம் வந்தவர், அதை தாங்க முடியாது. அதனால் அவருக்கு தேவை ஓய்வு, நிம்மதி. அவர் இளம் வயதாக இருக்கும்போதே அவர் இமயமலையை தேடி ஓய்வுக்காகவும் அமைதிக்காகவும் நிம்மதியாகவும் போனவர். ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கொடிய சூழலாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, பணம், சாராயம், பணம். இப்போ அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இது ஐந்து தூணில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு திரைக்கவர்ச்சி வேணால் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் இதில் பேராபத்தாக இருக்குது. இப்போ அது வந்து உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஆலோசனை சொல்லணும், இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அப்படி சொல்ல இருக்குன்னா அவர் இருந்த இடத்துலையே சொன்னாலும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு சுட்டி செய்திக்கு இவ்வளோ நேரம் ஒரு கேள்விக்கு, அப்படி ஒரு சுட்டி செய்தி இது தவறாக இருக்குதே, இது சரியாக இருக்குது பாராட்டு, அப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரும் தகைகள் வந்து ஆலோசனை சொல்லி களத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு சீமான் செய்கிற தப்பு, அவர் செய்கிறது நல்லா இருக்குது, இல்லை ஸ்டாலின் செய்கிறது சரியாக இருக்குது, இல்லை சீமான் செய்கிறது நல்லா இருக்குது, இப்படி சுட்டி காட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு தான், அதுதான் சரியாக இருக்கும். அவருக்கு வந்து இனி வரும் காலங்களில் அவர் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதா? ஏன்னா இப்போ சூழல் பாருங்கள், எல்லோரும் இப்படி இதை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதில் அவர் இந்த இதில் அதனால் அவருடைய நலனில் தான் நம்ம அக்கறை கொண்டு சொல்கிறோம். இது வேண்டாம், இது ரொம்ப மோசமான, நான் பல தடவை சொல்லிட்டேன். என்னிலும் நீங்கள் மூத்தவர், சிறந்த திரைக்கலைஞர், உங்களை பார்த்து நாங்கள் கைதட்டி விசில் அடித்து வந்தவங்க. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மூத்தவன், கமலுக்கும் கூட நான் மூத்தவன். இது ரொம்ப தப்பாக, ரொம்ப கடினமான ஆட்டம். உங்களுக்கெல்லாம் வேணாம், நீங்கள் மென்மையான உணர்வை பிரதிபலிக்கிற கலைஞர்கள், அமைதியாக இருங்க. ஏதாவது சொல்லணுமா பேட்டியில் சொல்லுங்கள், அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். பயிற்சி கொடுங்க, நாங்கள் விளையாடுறோம் போய் திடலைங்கிறோம், உங்களுக்கு கலங்குதில்லை. அதுதான் அவர் வந்து வரணும்னு முடிவெடுத்திருந்தா கூட இப்போவும் கெஞ்சி கேட்குறேன், வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன், வரணும்னாலும் வாங்க, ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறீங்க, நான் வரலை, யாரையாவது நிறுத்துறேன், அந்த முடிவை நான் கூட வரவேற்றேன், ஆனால் அதை எடுபடல். அதனால் அது அவருடைய உடல்நலன் கருதி தான் நம்ம அன்போடு தான் சொல்கிறோம். நீங்கள் அமைதியாக இருங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், அதை செயல்படுத்தணும்னா நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதுக்கு போராட்டம் நடத்தினாலும் நாங்களே போராடுறோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் போராடுறோங்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஆட்சியை தக்க வைத்துக்கணும், நீட்டிக்கணும்னு தான் விரும்புவாங்க. அது ஐயாவுடைய விருப்பம், அவர் விருப்பம் வெற்றி பெற வெற்றி பெற வாழ்த்துவோம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது ஏற்படாது, நீங்கள் வந்து அது சரி வராது. இப்போ நாங்கள் வந்து 10 ஆண்டுகளாக ஒரு கோட்பாடை வச்சு என்ன கற்று கத்திருக்கோம் பார்த்துருக்கீங்கள, இவ்வளோ பெரிய இளைஞர் படை வச்சு கத்திக்கிட்டு போகிறோம். இதில் வந்து இது வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், 117 இடம் வேணும் ஆட்சி அமைக்க. இப்போ ஐயா ரஜினிகாந்தே வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரே தேர்தலில் அவங்க போட்டிட்டு 117 இடம் கொடுத்து மக்கள் அவரை முதலமைச்சராக அவருக்கு விரல் நீட்டுற ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கலச்சூழல் அரசியல் நிலை இங்கே இருக்கா? இல்லை. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கீங்க, ஆ ரஜினி அப்படி வந்தால் எல்லாம் மாறிடும்னு, அது இல்லைன்னா எவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஆயிரும்னு பாருங்க. இப்போ அதனால் இது வந்து கலச்சூழல் அப்படி அவர் நினைக்கிற மாதிரி எளிதாக இல்லை, அப்போ அது தேவையில்லாத சிக்கலாயிரும். அப்படி 117 இடத்தை ஒரே தேர்தலில் கொடுத்து ஒருவர் ஆட்சி அமைக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தேர்தல் இல்லை, அதுக்கு பேர் புரட்சி ஆயிரும். அப்படி அது தடையே எனக்காக தான் போட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே இந்த புதிய தலைமுறையோடு வந்திருக்குல்ல, அதில் விவாதம்லாம் நடந்திருக்கு, நான் பேட்டி கொடுத்துருக்கேன். எப்படின்னா விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குவது, விடுதலை புலிகள் இல்லை என்பது இந்த அரசுக்கு தெல்லாம் தெரியும், ஒழிச்சிட்டாங்கன்னு இவங்களே சொல்லிட்டாங்க, ரெண்டு இலங்கை இந்திய அரசே சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ என்னென்னா தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து எங்கே உணர்வெழுச்சி கொள்கிறான்? இப்போ எல்லா எங்கள் முன்னவர்களையும் சாதிய குறியீடாக நீங்கள் மாற்றிட்டீங்க,
பூலித்தேவன், வேலுநாச்சியாரங்க பாட்டி, மருதிருவர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், தீரன் சின்னமலை, எல்லா எங்கள் முன்னவர்களே எங்கள் அடையாளங்களை, எங்கள் தாத்தா வாவுசின்னா அது, எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தர்னா இது, இங்கே யாரை பார்த்தாலும் எங்களுக்கு கொண்டு போய் குறியீடாக்கிட்டீங்க. ஆனால் இதையெல்லாம் நொறுக்கி ஒரு பெருநெருப்பாக தமிழ் தேசிய இளைஞர் பிள்ளைகளை ஒன்றிணைக்கக்கூடிய பேராற்றல் வந்து பிரபாகரன் என்ற ஒற்றை சொல்லுக்கு இருக்குது. அப்போ அது என்ன தெரியுதுன்னா, சீமான்கிற ஒரு எளிய மகன் வந்து பேசிக்கொண்டே இருக்கான், எல்லா இடத்துலையும் கைதட்டுறான், ஆனால் பிரபாகரன் கோட்பாடுகளை, பிரபாகரன் பேரை உச்சரி சொல்லும்போது பேரெழுச்சியான ஒரு கைவழி எழுது, அதை குறிப்பிடுக்குது உலகத்துறை. இதை விட்டால் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி கொண்டு அரசியல் விழிப்புணர்வு பெற்று பெரும்படையாக மாறிடுவான். அது சிக்கல் என்ன செய்யுது, வம்படியாக அந்த தடையை நீட்டிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் 37 காரணம் சொல்லியிருக்குது நீதிமன்றத்தில் போய் அரசு, அதில் 17 காரணம் எம்பேர் தான் சொல்லியிருக்கு, என்ன இருக்குது பார்த்துக்கிறீங்க. நாங்கள் அதனால தான் இந்த சங்கிலியில் ஒவ்வொரு கண்ணியாக நகர்த்துறோம், சுவிஸில் நகர்த்தி, இப்போ பிரிட்டனில் நகர்த்தி, அப்படி ஒவ்வொரு நாடாக நகர்த்தி நகர்த்தி வரும்போது, இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சு, இந்தியா தடையை வச்சு என்ன செய்யறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தடை இந்தியாவில் வச்சுக்கிறீங்க, என் மாநில என் நாட்டில் இல்லை, இது தமிழ்நாடுன்னு இல்லைன்னு போயிருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே கான்ஸ்டியூஷனை மதிக்கல, பாவம் கான்ஸ்டியூஷன் உட்காந்து கொஞ்சம் அரை மணி நேரம் பேசுவோம், எதுவும் கான்ஸ்டியூஷன் பதில் வச்சுருக்கா? அந்த கான்ஸ்டியூஷனையும் ஒரு தடவை பேசிடணும்னு தான் இருக்கேன். யாராவது ஒருத்தர் இந்த கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் பேசுகிறார், கான்ஸ்டியூஷனே தெரியாமல் பேசுகிறார், தெரிஞ்ச மேதைகள்லாம் ஒரு தடவை வாங்கலை எங்கூட, ஒரு பொதுவாதம் தான் வைங்களே, எது உங்கள் கான்ஸ்டியூஷன், எது உங்கள் கான்ஸ்டியூஷன், ஒரே நாடு ஒரே வரி அது கான்ஸ்டியூஷனில் இருக்கா, ஒரே கல்வி அது அது இருக்கா, ஒரே தேர்தல் அது இருக்குதா, இல்லை ஒரே ரேஷன் கார்டு அதெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் இருக்குதா சொல்லுங்கள். எல்லாத்தையும் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சர்வாதிகார போக்கு கூட சொல்ல முடியாது, கொடுங்கொன்மை போக்குக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது. இது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இருக்கக்கூடாது. அந்த மாநிலத்தில் இருக்கிறது யாரோ ஒரு மேஸ்திரியாக வேணா இருக்கலாம், வயலில் வேலை செய்கிறவனுக்கு வரப்பில் நடந்து ஒரு மேஸ்திரி ஆள் தலையை எண்ணி மாலையானவனை சம்பளம் கொடுப்பான்ல, அப்படி வேணா இருக்கலாம், அப்படி தான் ஒரு கட்டமைக்க பார்க்குது, இதெல்லாம் இல்லாது. அதனால் நாங்கள் இந்தியா போட்டிருக்க தடையை மதிக்கலை, செருப்பு காலில் கீழே போட்டு மிதிக்கிறோம், அவ்வளோதான். அது எனக்கு சொல்லியிருக்குது காரணமாக. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த விவாத நெறியாளர் கூட கேட்டார், தொடர்ச்சியாக உங்களை 17 இடத்துல காரணம் சொல்லுதே, சீமான் ஆதரித்து பேசுகிறாரு, சீமான் வந்து ஆதரித்து பேசுகிறாரு, அங்கே ஒரு எழுச்சி வருது, அவங்க மீள் கட்டமைப்பு செஞ்சுருவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க, இதே பேசுது. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் உங்களை தானே சொல்லுது அப்படின்னு, நான் ஆதரித்து பேசுகிறது இந்த நொடியிலேருந்து விட்டுடுறேன், தடை நீக்கிறேன் அவ்வளோதானே, நான் தான் காரணம்னா, நான் இன்னையிலேருந்து பேசுகிறத விட்டுறேன், விடுதலை புலிகளையோ பிரபாகரனையோ நான் பேசுகிறத விட்டுறேன், தடை நீக்கிறு, அதுக்கப்புறம் பேசிட்டு போகிறேன். ஒரு காரணம் தானே தம்பி, ஒப்புக்கு ஒரு காரணம் தானே. நீங்கள் 50 விழுக்காடு மருத்துவக் கல்வியில் எனக்கு இட ஒதுக்கீடு தர முடியாது, ஏன்னு சொல்லுங்கள், கேளுங்க, ஏன்னு கேளுங்க, அது காலதாமதம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கறதுக்கு, இந்த 50 விழுக்காடு இப்போ மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு இருக்குல்ல, இப்போ எனக்கு இல்லை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த 50 இடத்தை யார் நிறைப்பா? அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காலம் இருக்குது, எங்களுக்கு அதை பெற்று இப்படி நீதிமன்றம் ஒரு பதில் சொல்கிறது வேடிக்கை இல்லை, சொல்லுங்க, நீதி என்னப்பா பண்ணுறது, காலதாமதமாயிடுச்சு போங்க அப்படி சொல்லுமா? எனக்கு சொல்லுச்சு இல்லை, தேர்தல் ஆணையத்தில் என் சின்னம் சரியாக தெரியல, திட்டமிட்டு செஞ்சிருச்சு, நான் வந்து தேர்தல் ஆணையத்தை முறையிட்டேன், பதிலே சொல்லலை, நீதிமன்றத்துக்கு போனேன், கடைசி புகழிடம் தானே அங்கே போனேன், நீதிபதி கேட்குறாங்க, தேர்தல் ஆணையத்தில் என்னங்க சின்னம் தெரியலேன்னு, எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லைன்றாங்களே, நீதியைத்தானுங்க சொல்லணும், யாமங்க தெரியலைங்க தெரியவைங்க, நீதியைத்தானே சொல்லணும், கருத்ததுக்கு சொல்கிறீங்க, இதெல்லாம் கொடுமையாக இருக்கு பாருங்கள். இந்தியில் எனக்கு கடிதம் அனுப்பும், இந்தியில் ஏன் என் தாய்மொழியிலன்னா அதுக்கு நேரம் இல்லை, 4 வரி தமிழில் எழுதுறதுக்கும் என் தாய்மொழி எழுதுனதுக்கும் ஒரு ஆங்கில எழுத்துறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் என் வரியை வசூலிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது, கேவலம் அல்ல இதெல்லாம், எங்களை ஒரு பைத்தியக்கார பயலுக்கு நினச்சிக்கிட்டு ஆட்டம் காட்டுது, அது மத்தியிலுக்கு அரசு ஏதோ அந்த அரசை எப்படியாவது தள்ளிக்கிட்டு போனால் ஓட்டிகிட்டு போனால் கை கட்டி நின்று ஒரு காட்டம் வந்து உட்காந்தோம்னு வச்சுக்கிறோங்க, கதனை முடிஞ்சு தம்பி, ஆட்டம் க்ளோஸு, இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கன்றுவேன். அதை நான் முழுக்க வரவேற்கிறேன்,
அதே மாதிரி இந்த 50 விழுக்காட்டுக்கும் தீர்மானம் நிறைவேற்றணும். ஏழு தமிழர் விடுதலைக்கு இதே 161 பயன்படுத்தி நீங்கள் விடுதலை செய்யணும். அதுதான் எங்களுடைய இது. நாங்கள் அன்னையிலிருந்து வலியுறுத்துகிறோம். இது நாங்கள் சொல்லலை, உங்களுடைய தலைவி அம்மாவின் ஆட்சியை நடத்துகிற அருமை பெருந்தகை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவின் கனவை நிறைவேற்றுங்க. அவங்க தான் சொன்னாங்க, என் தாய் அற்புதத்தை அழைத்து எங்கள் அம்மா கண்ணீரோட கை நிற்கும்போது எதுக்கு அழுகிறீங்க, உங்கள் மகன் தான் வரப்போகிறாரேன்னு நம்பிக்கை ஊட்டினாங்க. நாங்கள் அவ்வளவு நெஞ்சு வெடிக்க கத்தியிருக்கோம்ங்க, 21 ஆண்டுகள் பேசியிருக்கோம். அவங்கள ஆதரித்து நின்னதுக்கெல்லாம் காரணம் தான். அப்போ ஏழு தமிழரை நான் விடுதலை செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், ராஜீவ் கில்லர்ஸ், ராஜீவ் கொலையாளிகள் சொல்லி கொண்டிருந்ததை திருவாளர் முருகன், திருவாளர் பேரழிவாளர்னு சொன்னாங்க. அந்த நிலைக்கு மனமாற்றி நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசு, இந்த திமுக அரசு அதை கெடுத்தது, அந்த கட்சிகள் கெடுத்தது. அதுதான் திமுக அது வந்து ஐயா கலைஞர் ஐயா ஒரு பேட்டியை கொடுக்க போக, தேர்தல் நேரத்தில் நடக்கிற சாதக பாதங்களை கவனிக்காமல் ஒரு நீதி அரசர் இப்படி பேசுவதானவன அப்படி பின்னடைஞ்சிருச்சு. வட இந்தியக்காரன் தீ வச்சு கொளுத்துனா உருவமும் ஆயிடுச்சான் அம்மா ஜெயலலிதா அவர்களை விவாதித்தாங்க, ராஜீவ் கில்லர்ஸ் கில்லர்ஸ்னால் அவங்க அப்படியே பின்னடைஞ்சிட்டாங்க, அதை செட்பேக் ஆகிட்டாங்க. ஏன்னா யாருமே தமிழக அரசியலில், எங்களை தவிர தமிழ்நாட்டு அரசியல் அவங்களுக்கு ஆதரவாக யாரும் நிற்கலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தேர்தல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு வாய மூடிட்டு இருந்துட்டாங்க. இதான் நடந்தது வரலாறு. நான் செய்தியை உங்களுக்கு சொல்லணுமா என்ன? அதான் நடந்தது. ஆனால் அதனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு தலைமுறையை தொட்டுருச்சு. 28-29 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 30 ஆண்டு ஒரு தலைமுறை தொட்டுருச்சு. என் பிள்ளைகள் வந்து குற்றமற்று உள்ளே கிடக்கிறான். அதெல்லாம் என் தம்பி பேரறிவாளன் வாங்கி கொடுத்த பேட்டரி, அந்த தனு கட்டின குண்டு எங்கு தயாரிக்கப்பட்டதுன்னே தெரியலைன்னு சிபி அந்த இதில் சொல்லும்போது, அப்போ அதுக்கான பேட்டரி கட்ட மின்கலம் மட்டும் இங்கு வாங்கப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறேன்? ஒரு சாதாரண பாமரனுக்கு எழுகிற கேள்வி இவ்வளோ பெரிய சட்ட மேதைகள், இவ்வளோ பெரிய நீதி அரசர்கள், இவ்வளோ பெரிய பெரும்பெரும் தலைவர்களுக்கு எழலையா? எப்படி சொல்லுங்கள்? அதனால் சொல்கிறேன், நீங்கள் 121 விதியை பயன்படுத்தி இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்யுங்க. அதுதான், அதுவுமே அதுதான் எங்கள் கோரிக்கை. இப்போ அது அதுதான் எங்களை தம்பி அவர்கள் கதை விடுவார்கள். அவர்கள் அதை நாங்கள் வரலாறுன்னு நம்பணும். நாங்கள் வரலாறு சொல்லுவோம், அதை கதைன்னு சொல்வார்கள். இதுதான் அவனுக்கு என்ன வரலாறு இருக்குது, திராவிடர்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? சரி, நாங்கள் சொல்கிறதில் எது பொய்னு நிரூபிக்க சொல்லுங்கள். பொய் பேசுகிறது இந்த திராவிட கட்சிகளின் வழக்கம். வரலாற்றை படித்து வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்பது எங்கள் தலைவனின் கோட்பாடு. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பொய் பேசணும்னு என்ன இருக்குது? நான் சொன்னதில் எது பொய்? யாரையாவது நிரூபி சொல்லுங்க. இது வரலாற்றில் ஒரு பொய்யா பேசிட்டார். 60,000 யானைகளை எங்கள் அண்ணன் எங்கள் தாத்தன் பாட்டன் படையில் வச்சுருந்தான். நீங்கள் அவன் சீன பயணியை அந்த வட இந்தியக்காரன் எழுதி ஆணவனாக போட்டான், அரிசி கப்பல்னு இன்னைக்கு கேவலப்படுத்தினீங்க. அவன் தாய்ங்கிற ஒரு பத்திரிக்கை ஆஸ்திரேலியாவிலேருந்து அரிசி கப்பலை பிடிச்சி வச்சுருந்தார் பிரவாரன்னு எழுதி வச்சுட்டான். ஏகே செவன்ட்டி ஃபோரோட நான் இருக்க படத்தையே போட்டான். நீ என்னத்தை, உனக்கு என்ன தெரியுது? ஆமக்கறி சாப்பிட்டேன்ன உனக்கு இல்லைன்னு, நீ சாப்பிட்லைன்னு சொல்லு, வேணா சொல்லு, நான் ஏதாவது ஆற்றுல அடித்து கொண்டாந்து சமைச்சுட்டாரு. நான் சாப்பிட்டதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி சொல்கிறாரு. கருத்தா என்னோட மோது, நான் எடுத்து வைக்கிற அரசியலில் நீ என்னோட சண்டை போடு. என்ன இப்படி சொல்கிறாரு? அப்படி சொல்கிறாரு, வா என்னோட சண்டை போடு. அது ஒரு நீ அமெரிக்கா போல் இப்படி மேடை எனக்கு போடுங்க, இங்கே ஒரு மேடை அவருக்கு போடுங்க, இன்னொரு கருத்துள்ளவரும் அப்படி போடுங்க, மக்களை குவிப்போம், பேசுவோம். யார் கருத்து யார் போடையதோ அவங்களுக்கு வாக்கு தரட்டும். அவ்வளோ தானே? முதல்ல கொஞ்சம் இந்தியாவுக்கு ஏது வரலாறு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் படித்த இளைஞர் நீங்கள் தம்பி, 25,500 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வரலாறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அதை கணிக்கிறதுக்குன்றீங்க. இந்தியாங்கிற நாடு உருவாகியே 300 ஆண்டுகள் தான் இருக்குது. இது பிரிட்டிஷ்காரன் வந்து தான் கட்டினது. அதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு, கொலம்பஸ் வந்தபோது இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தாருன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. இந்த நிலப்பரப்பை கண்டுபிடிக்க வந்தார், பேரே இந்திய வெள்ளக்காரன் தான் வைக்கிறான். அப்போ இங்கே ஒரு நிலம் இருந்தது, இந்த நிலம் முழுமைக்கு மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அது தமிழர்கள் தான்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னா, சிந்துச்சமவெளி நாகரிகமே தமிழர்களின் தொன்ம நாகரிகம் என்றும்போது, ஆதிச்சநல்லூர், கீழடி, இங்கே பல இடங்களில் தோண்டப்பட்டதெல்லாம் தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் அடையாளமாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2,000-20,500 ஆண்டுக்கு முன்னாடி இந்திய நாகரிகம் இருந்தது அப்படின்னா, இந்த ஆரிய கட்டமைப்பு என்னென்னா, எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி தன்னுடைய நாகரிகம், சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழி, சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, நாங்கள் தான் பெரிய மதம், எங்கள் மதம் தான் முன்தோன்றுது,
இந்து மதம் அப்படிங்கிற ஒன்றை இருந்ததா வெள்ளக்காரன் சார் வில்லியம் சோன்ஸ் கையெழுத்து போட்டு உருவாக்குனதா. அப்போது அதுக்கு முன்னாடி மதங்கள் இருந்தது. என்ன மதம், என் மதம் எது, சைவம். இவர் மதம் எது, சிவனை வணங்குறவர் சிவசமயம். இவர் மதம் எது, கண்ணனை மாயவனை வழிபடுகிற மாலியம். எங்களுக்கு இப்படி தானே சமயங்கள் இருந்தது. எங்கள் மூதாத இளங்கோவடிகளே சமணத்துறவி தான், உங்களுக்கு தெரியும். மணிமேகலையே பௌத்த காப்பியம். அப்போ நாங்கள் பௌத்தத்தை சமணத்தைலாம் தழுவி இருந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்தை, வெள்ளக்காரனை விரட்டி விட்டு அவன் போட்ட கையெழுத்தில் இருக்கிற மதத்தை நான் பின்பற்றணும், என்ன நீங்கள் சொல்லுங்கள். இந்த வரலாறு தமிழர்களின் கீழடியே மூடணும், அவசர அவசரம் மூடணும். ஏன் ஆதிச்சநல்லூர் நீ தோண்ட மாட்டேங்கிற, அந்த தேனி அந்த எதுக்கிட்ட ஒரு மலையடிவுங்கிறதுல தோண்டி ஒரு கிராமத்தில் அதை போய் நீங்கள் மலையனூர் அது ஒரு கிராமம் நினைக்கிறேன், அங்கே என் தம்பி முருகேசன் ஒரு பேராசிரியர் இருக்கிறான் காந்தி கிராமத்தில், அவன் சொல்கிறான் அதை ஆய்வு செய்ய எடுங்கன்னு. ஏன் செய்யலை? தமிழனின் தொன்மம் வந்துடும், தமிழர்கள் தான் மூத்த குடி என்று நிரூபிக்கப்பட்டுரும். அதனால இவங்க வந்து அதை மறைக்க நினைக்கிறாங்க. அதில் தமிழர்கள் ஒருவரும் இல்லை. அதில் போட்டிருக்கிறதுல 5 பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கிற புலவர்கள் பண்டிதர்கள். அதனால் அவங்க நாகரிகத்தை தான் அவங்க நிலைநாட்ட அது போடப்பட்டிருக்கு.